ஒரு கடத்தியின் உட்புறத்தில் உள்ள மின்துகள்களின் நிகர மின்னோட்டம் சுழியாக இருப்பதால் கடத்திகளின் புறப்பரப்பில் மட்டுமே மின்துகள்கள் இருக்க முடியும் என்பதை காஸ் விதி மூலம் எளிதாக நம்மால் நிரூபிக்க முடியும். இக்கூற்று திண்மக்கடத்தி மற்றும் உள்ளீடற்ற கூடுவகை கடத்தி இரண்டிற்கும் பொருந்தும். கடத்தி ஒன்றின் உட்புறமுள்ள குழிவு பகுதி ஒன்றை கருதுவோம். கடத்திக்கு வெளியே எந்த வகை மின்னியல் மாறுபாடுகள் ஏற்பட்டாலும் அக்குழிவு பகுதியின் உட்புறத்தில் மின்புலம் சுழியாகவே இருக்கும். இந்த விளைவின் செயல் விளக்கத்தை 1836 அறிவியல் அறிஞர் ஃபாரடே அவர்கள் ஃபாரடே கூண்டு என்ற அமைப்பை உருவாக்கி நிரூபித்தார். இந்த உலோகக் கூண்டு மின்காந்த அலைகளை வெளியிலிருந்து கூண்டுக்குள் அல்லது கூண்டுக்குள்ளிருந்து வெளியிலோ அனுமதிக்காது. புறத்தே மட்டும் ஏற்படும் மின்னியல் மாறுபாடுகளிலிருந்து நுட்பமான மின்கருவி ஒன்றை பாதுகாக்க வேண்டுமெனில் இத்தகைய ஃபாரடே கூண்டுக்குள் அதனை வைக்க வேண்டும். இதையே நாம் நிலைமின் தடுப்புரை என்கிறோம். நமது அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் ஃபாரடே கூண்டு அமைப்பு ஏராளமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. மைக்ரோ அலை சமையல் கலன்களை சுற்றி வைக்கப்பட்டுள்ள உலோக காப்புரை மைக்ரோ அலைகளை சமையல் கலனிலிருந்து கசிவடையாமல் பாதுகாக்கிறது. டெலிவிஷன் போன்ற மின்சாதன பெட்டிகளில் பயன்படுத்தப்படும் அச்சொந்திய கம்பிகளில் தாமிரத்தினால் செய்யப்பட்ட பாதுகாப்புரை சுற்றப்பட்டிருக்கும். இது வெளிப்புற மின்னியல் மாறுபாடுகளை கம்பிக்குள் வராமலும் கம்பி வழியாக செல்லும் மின்காந்த அலைகள் வெளியே கசிந்து விடாமலும் பாதுகாக்கின்றது. அபாயகரமான மின்னழுத்தம் செல்லும் பகுதியில் பணிபுரிபவர்கள் உலோகத்தினால் செய்யப்பட்ட விசேஷ உடைகளை அணிந்திருப்பார். இந்த உடை ஃபாரடே கூண்டின் இன்னொரு வடிவமே ஆகும். எம்ஆர்ஐ ஸ்கேனிங் செய்யும் அறையை சுற்றி ஃபாரடே கூண்டை அமைத்திருப்பார்கள். இது வெளிப்புறத்தில் இருக்கும் மின்காந்த அலைகள் அறைக்குள் உட்புகாமல் தடுக்கிறது. ஸ்கேன் செய்யும் நபரிடமிருந்து வரும் தரவுகள் வெளியே சிந்திவிடாமலும் இந்த ஃபாரடே கூண்டு தடுக்கிறது. பறக்கும் விமானத்தை சுற்றிலும் இந்த ஃபாரடே கூண்டு உலோகப்பூச்சு வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூண்டு விமானம் பறந்து செல்லும் போது ஏற்படும் மின்னல் போன்ற ஆபத்தான துகள்களின் தாக்குதல்களிலிருந்து விமானத்தையும் விமானத்தில் பயணம் செய்பவர்களையும் பாதுகாக்கிறது. மின்னல் இடியுடன் கூடிய மழையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலேயோ நிற்பதை விட பேருந்துக்குள் இருப்பது பாதுகாப்பானது. பேருந்தின் உலோக பரப்பு நிலைமின் தடுப்புரையாக செயல்படுகிறது. மின்னலின் போது கடத்தியின் புறப்பரப்பு வழியாக மின்துகள்கள் தரைக்கு பாய்வதால் பேருந்தினுள் மின்புல மதிப்பு சுழியாக இருக்கிறது. இதனால் பேருந்தினுள் இருப்பவருக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. இவ்வாறு மடிக்கணினி முதல் குளிர்சாதன பெட்டி வரை நாம் பயன்படுத்தும் மின்சாதன பொருட்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வெளிப்புறத்திலிருந்து வரும் மின்காந்த அலைகள் உள்ளே நுழைய விடாமல் பாதுகாக்க ஃபாரடே கூண்டு அமைப்பு பயன்படுகிறது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பை நமக்காக வடிவமைத்து தந்த அறிவியல் அறிஞர் ஃபாரடேயை நன்றியோடு நினைவு கூர்வோம். ஒரு பந்தினை மேல் நோக்கி எறிந்தால் ஈர்ப்பு விசை காரணமாக அது பூமிக்கே திரும்பி வருகிறது. புவிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையின் காரணமாகவே நிலவு புவியை சுற்றி வருகிறது. நிறையுள்ள எல்லா பொருட்களுக்கும் இடையே ஈர்ப்பியல் விசை செயல்படுகிறது. ஹைட்ரஜன் அணுவில் ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். புரோட்டானும் எலக்ட்ரானும் நிறையுடைய பொருளாக இருப்பதால் இரண்டுக்கும் இடையே ஒரு ஈர்ப்பியல் விசை செயல்படும். இதுபோல இவை இரண்டும் மின்னூட்டங்களாக இருப்பதால் இவைகளுக்கிடையே நிலைமின்னியல் விசையும் செயல்படும். இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுகிறது. இந்த இரு விசைகளில் எது பெரியது? நிலைமின்னியல் விசையா இல்லை ஈர்ப்பியல் விசையா? இதற்கான விடையை இந்த காணொளியில் காண்போம். ஈர்ப்பியல் விசை நிறையை பொறுத்து அமையும். ஆனால் நிலைமின்னியல் விசையோ மின்னூட்டங்களை பொறுத்து அமையும். ஈர்ப்பியல் விசை எப்பொழுதும் கவர்ச்சி விசையாக மட்டுமே இருக்கும். நிலைமின்னியல் விசையோ கவர்ச்சி விசையாகவோ அல்லது விரட்டு விசையாகவோ இருக்கலாம். இரண்டு விசைகளும் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு நேர்த்தகவில் அமையும். பொருளின் மீதான
ஈர்ப்பியல் விசை எஃப்ஜி சமம் ஜிஎம்இ எம்பி பை ஆர் ஸ்கொயர். இங்கு ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதன் மதிப்பு 6.67 இன்று 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம் ஸ்கொயர் ஆகும். ஜி, எம்இ, எம்பி மற்றும் ஆர் மதிப்புகளை பிரதியிடும்போது ஈர்ப்பியல் விசையின் மதிப்பு 3.4×10^-47 நியூட்டன் என கிடைக்கிறது. இதுபோல நிலைமின் விசையினை கூலும் விதிப்படி கூறலாம். எஃப்இ சமம் K×Q1Q2/R² என எழுதலாம். கே என்பது கூலும் மாறிலி. இதன் மதிப்பு 1/4πε0 ஆகும். கே, Q1, Q2 மற்றும் R மதிப்புகளை பிரதியிடும்போது நிலைமின்னியல் விசையின் மதிப்பு எஃப்இ சமம் 8.2×10^-8 நியூட்டன் என கிடைக்கிறது. எஃப்இ வகுத்தல் எஃப்ஜியின் மதிப்பை கண்டுபிடிக்கும்போது எஃப்இ/எஃப்ஜி சமம் 8.2×10^-8 வகுத்தல் 3.4×10^-47 சமம் 2.41×10^-39 என கிடைக்கிறது. அதாவது எஃப்இ ஆனது எஃப்ஜியை விட ஏறக்குறைய 10^39 மடங்கு அதிகமாக இருக்கிறது. எனவே எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான் துகள்களின் பரிணாமம் மிகவும் சிறியதாக இருப்பதனால் இங்கு எஃப்ஜியை புறக்கணிக்கலாம். ஆனால் எல்லா சூழல்களிலும் ஏற்பியல் விசையை புறக்கணிக்க இயலாது. ஒரு சீப்பினை எடுத்து தலைமுடியின் மேல் சிறிது நேரம் தேய்த்தால் உராய்வினால் தலைமுடியில் இருக்கும் எலக்ட்ரான்களில் சில சீப்பின் மேல் இடமாற்றமடைகிறது. எதிர்மின்னூட்டங்களினால் மின்னேற்றம் செய்யப்பட்ட சீப்பினை கிழிக்கப்பட்ட சிறிய பேப்பர் துண்டின் அருகே கொண்டு செல்லும்போது சீப்பு நேர்மின்னூட்டம் பெற்ற பேப்பர் முனையை ஈர்க்க தொடங்குகிறது. இப்பொழுது பேப்பர் துண்டின் நிறையினால் உருவாகும் ஈர்ப்பியல் விசையை புறக்கணிக்க முடியாது. ஈர்ப்பியல் விசை கீழ்நோக்கி செயல்படும், நிலைமின்னியல் விசை மேல்நோக்கி செயல்படும். நிலைமின்னியல் விசை ஈர்ப்பியல் விசையினை விட அதிகமாக இருக்கும்போது பேப்பர் துண்டு சீப்பினை நோக்கி நகரத் தொடங்கும்.